நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் வேளாங்கண்ணி பேரூராட்சியில் ஒப்பந்த துப்புரவு தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். புதுச்சேரியில் பயிலும் இவரது 15 வயது மகள் ஏப்ரலில் பள்ளி விடுமுறையில் வேளாங்கண்ணிக்கு வந்து தங்கியுள்ளார். அப்போது வேளாங்கண்ணி பேரூராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு தொழிலாளியாக பணியாற்றும் தாஸ் வயது 41, சூர்யா 20, வீரையன் 19, ரூபன் 20, கோகுல் வயது 19 மற்றும் மூவர் சிறுமியை மிரட்டி பாலியல் பலாதாரம் செய்துள்ளனர். வெளியே கூறினால் கொலை செய்து விடுவோம் எனவும் மிரட்டியதை அடுத்து அச்சமடைந்த அந்த சிறுமி பெற்றோரிடம் கூறாமலேயே ஜூனில் புதுச்சேரி பள்ளிக்கு சென்றுள்ளார். அங்கு மருத்துவமனையில் சிறுமியை பரிசோதித்த போது அவர் 7 மாத கர்ப்பமாக இருந்ததும் தெரிய வந்தது. டாக்டர்கள் வேளாங்கண்ணி போலீஸில் புகாரளிக்க அனுப்பி வைத்தனர். நாகை மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமி தாய் புகாரளித்தார். இதையடுத்து 5 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் மூவரையும் தேடி வருகிறார்கள். இந்த சம்பவமானது வேளாங்கண்ணி அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.